ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தந்தம்லாம். நாங்கள் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து எப்படி வந்து மொபைலில் ஐஃபோன் ஒரு ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஷார்ட்ஸ் லைவ் பண்ண முடியுன்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கேட்டிருந்தாங்க எப்படி ப்ரோ கஸ்டமைஸாக ஓவர்லே பண்ணுறதுன்ற பற்றியும், ப்ளஸ் வந்து ஷார்ட்ஸ் லைவ் போடுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் லைவ் போடுறேன், இருந்தாலுமே வந்து எனக்கு ஓவர்லே எப்படி பண்ணுறேன்னு தெரியலை, நான் பண்ணால் எனக்கு எரர் காட்டுது, அதில் வந்து ஏதோ பாப்அப் வருது, எரர் பாப்அப், ப்ளஸ் வந்து நாம் பண்ணுற ஓவர்லேயில் சென்டரில் பிளாக் கலர் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வருது, ஆனால் மற்றவங்க பண்ணுறதுல வரல, அது எப்படி சரியாக பண்ணுறது பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப பேருக்கு நான் சொன்னேன் இல்லை அவங்களுக்கு தெரியலன்னு போது நான் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லாஸ்ட்டாக என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி நான் ஷார்ட்ஸ் லைவ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ஓவர்லே போடும்போது எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வருது, ப்ளஸ் வந்து எனக்கு வந்து எரர்ஸ் வருதுன்னு போது நான் அவருக்கு ஒரு ஓவர்லே பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அந்த பண்ணுற ஓவர்லேயரை வந்து எப்படி டியூட்டோரியலாக எடுத்து அதை எப்படி பண்ணுறன்றது ஒரு வீடியோவை போட்டுனா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸ் லைவ் போடுற யாருக்காவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து உங்ககிட்ட பிசி இருக்கு இல்லை ஃபோன் இருக்கு, எது இருந்தாலுமே நீங்க வந்து இதை ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. இந்த மாதிரி அனிமேட்டட் ஓவர்லே எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணும் ஓவர்லேஸை ஸ்ட்ரீம் சாம்பில் ஓபிஎஸில் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே அனிமேட்டட் ஓவர்லே பண்ண தெரியாமல் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் ஷார்ட்ஸ் லைவுக்கான ஓவர்லே தான் இருக்கும், அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு. இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கா, ஸோ வந்து டுட்டோரியல் அதை விட ரொம்ப பெருசாக போகும், கண்டிப்பாக இது 10 நிமிஷத்தை தாண்டி போகும் இந்த டுட்டோரியல். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்க போகிறீங்க, இதை தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. அண்ட் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்டோஷாப். ஸோ ரொம்ப பேர் கேட்கல, அவகிட்ட பிசி இல்லை, பிசி இருந்திருந்தால் நான் ஓபிஎஸ்லேயே ஸ்ட்ரீம் போட்டிருப்பேன், ஏன்னா உங்ககிட்ட பிசி இல்லைன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ஃபோட்டோஷாப்பை சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதோடய லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கார்டில் கொடுக்குறேன், இல்லாட்டி இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபோட்டோஷாப் பிசியில் எப்படி ஒர்க் ஆகுமோ இது வந்து இந்த வெப்சைட்லேயே அந்த மாதிரி ரன் ஆகும். ஸோ நான் சொல்ல போகிற விஷயத்தை இதிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஐஃபோன், ஐபேடு எது இருந்துச்சுனாலும் இது ஒரு வெப்சைட்டுன்றபடியாக உங்களால் வந்து இதை நார்மலாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை பிசி இருக்குது ஃபோட்டோஷாப் தெரியும்னா நீங்கள் அதிலேயே ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, வித்தில் வந்து 1080p கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து 1920 கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இது பேக்ரவுண்ட்னா இதை வந்து ஒயிட்டில் வச்சு பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒயிட்டில் வச்சுருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்து ட்ரான்ஸ்பரண்ட்லேயும் மேக் பண்ணலாம். நான் ஒயிட்டில் வச்சு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெர்டிக்கலில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா சரி, அதெல்லாமே ஓகே ப்ரோ. சென்டரில் எப்படி ப்ரோ ஸ்க்ரீன் செட் பண்ணுறது, ஏன்னா ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, மற்றவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நான் பண்ணும்போது ஒரு மாதிரி சின்னனாக இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்களோட டிஸ்பிளேக்கும் ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் மாறும். இப்போ வந்து மினி 6 ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுவே ப்ரோவோட ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்கும். ஐஃபோனோட iPhone X, iPhone 12 அதோட ஸ்க்ரீன்ஸ்லாம் ரொம்ப சின்னனாகிடும் ஷார்ட்ஸ் லைவ்னு வரும்போது. ஐ மீன் லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணும்போது, ஓபிஎஸில் பண்ணும்போது ஜூம் பண்ணிக்கலாம், ஆனால் லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணும்போது அதோட சைஸ் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓவர்லே பண்ணணும். ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களோட டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும், எல்லாரோட ஸ்க்ரீன் சைஸும் ஒரே மாதிரி இருக்காது. சரி ப்ரோ, அதை எப்படி ப்ரோ இங்கே கொண்டு வரதுன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் பண்ணிக்கலாம். ஒன்று, கூகுளில் போய் உங்களோட டிவைஸோட மாடல் அடிச்சிங்களா இருந்தால் அதில் சைஸ் வரும். என்னோட சப்ஸ்கிரைபரோட வந்து Pro M2. ஸோ கூகுளில் அடித்தாலே அதோட ரெசல்யூஷன் வரப்போகுது, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஐபேடில், ஐஃபோனில் இதுலையாவது கேம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்டரில் வைங்க, ஐ மீன் சரியாக சென்டரில் வச்சிங்களா அந்த இடத்துல தான் உங்களோட ஸ்க்ரீன் வரப்போகுது. மேலேயும் கீழே எம்டியாக இருக்கிற இடத்துல ஓவர்லே வரப்போகுது, அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். ஸோ நான் வந்து என்ன மாதிரி பண்ணேன்னா ஸ்க்ரீன் சைஸ் எடுத்து அதை கொண்டு வந்து வச்சேன். நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெதட்னா ஸ்க்ரீன்ஷாட்டை தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு பண்ண போகிறீங்க, இல்லை நீங்களே உங்களுக்கு பண்ணுறீங்களா இருந்தால் உங்களோட கேம், ஐ மீன் அந்த எந்த டிவைஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸில் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது இதில் சென்டரில் வச்சிங்கனாலே முடிஞ்சிடும். கிளையும் கிளையும் ரெண்டு இடத்துல ஒயிட் கலரில் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இதில் தான் நாங்கள் வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். என்னோட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிளாக் அண்ட் ரெட் தீமில் தங்கிட்ட ரேவன் அவுட்ஃபிட், ஐ மீன் ரேவன் எக்ஸ்யூட் இருக்குது, ப்ளஸ் வந்து தன்னோட சேனல் லோகோ, தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு, ப்ளஸ் அவர் வச்சுருக்க கேடி இதெல்லாமே வரணும்னு சொல்லியிருந்தார். அவரோட பிக் கூட சென்ட் பண்ணியிருந்தாரு, அதை வச்சு பண்ணுங்கள் ப்ரோ, அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி நான் எடிட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணுறதை நான் கொஞ்சம் பாஸ் ஃபோர்வர்ட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா வந்து அதை போட்டால் வீடியோ 20 மினிட்ஸுக்கு மேலே போகும், அதுக்கு க்ளோ எஃபெக்ட் எப்படி போடுறது அது இதுன்னு. ஸோ உங்ககிட்ட எடிட்டிங் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா யூடியூப்
யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறது, இல்லை எடிட்டிங் என்ன மாதிரி பண்ணுறதுன்னு. ஸோ அதை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு பண்ணலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஃபோட்டோஷாப் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த க்ளோ எஃபெக்ட், அவரோட சேனல் நேம், அது இதுன்னெலாம் எல்லாத்தையும் தேவையான விஷயங்களை ஆட் பண்ண பிறகு ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ சென்டரில் என்ன பண்ணுவோம், அது பிளாக்காகவே இருக்குது, இது அப்படியே அவுட் புட் எடுத்து நாங்கள் வந்து போட்டுக்கலாமுன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி தான் எல்லாருமே தப்பு பண்ணுறீங்க. ரேஷியோ சரியாக எடுத்திருப்பீங்க, அதுக்கு பிறகு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதெல்லாம் சரியாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அவுட் புட் எடுத்து அதை வைக்கும்போது சென்டர்லாம் இந்த பிளாக் ஒரு ஒயிட் ஏதாவது வந்து மறைச்சிட்ருக்கும். ஸோ என்ன பண்ணணுமா இருந்தால் அந்த சென்டரை க்ராப் பண்ணி எடுத்துடணும். ஸோ இங்கே வந்து க்ராப் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேக்னெட் டூலை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ஜெக்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்த மாதிரி இருந்தால் டிலீட் ஆகிடும். ஐ மீன் எம்ம கிளிக் பண்ணால் அதை செலக்ட் பண்ண சொல்லி வரும். ஸோ எந்த இடத்துக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணமா இருந்தால் ஓகே. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து பண்ணுறக்கு ஓவர்லேயில் எனக்கு வந்து அந்த பிளாக் கலர் போர்ஷன் மட்டும்தான் தேவைப்படாது. ஸோ அதை மட்டும் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணதும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஒயிட்டில் ஷோ ஆகும். நான் அதையுமே டிலீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் போது, டிரான்ஸ்பரண்ட் மீன் பின்னுக்கு பாக்ஸ் பாக்ஸாக தெரியும். நான் சொன்ன வெப்சைட்டில் வந்து நான் சொன்ன ஃபோட்டோஷாப் ஏதாவதுல நீங்கள் பண்ணும்போது பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்க்ரீன் வருதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு நேரத்துக்கும் அதை வந்து பிளாக்காக வச்சுருந்ததுக்கு ஏன்னா அந்த இடத்துக்குல எந்த விதமான எடிட்டிங் சம்மந்தப்பட்ட எதுவுமே வரக்கூடாதுன்றபடியாக அதை வந்து ஒரு லைன் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எதுவுமே எடிட் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த சென்டரில் இருக்க அவ்வளவு பிளாக்கே நான் ரிமூவ் பண்ணதும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கும். ஐ மீன் இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் அவுட் புட் எடுக்கணும். அவுட் புட் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணுமா இருந்தால் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான விஷயம் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்மேட் பிஎன்ஜியில் மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் எடுத்தீங்கன்னா அந்த இடம் ஒயிட்டாவோ இல்லை பிளாக்காவோ அந்த மாதிரி மாறிடும். பிஎன்ஜியில் இருந்தால் மட்டும்தான் அந்த சென்டரில் வர்றது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை பண்ணி கொடுத்ததும் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்பில் அதை அப்ளை பண்ணாங்க. அது போய் சரியாக ஃபிட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ரேஷியோ சரியாக இருக்கணும், 9:16 இருக்கணும், அதுக்கு பிறகு சென்டர்லெஸ் ஐபேட் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா அது ஃபிட் ஆகிடும். சரி, ஓவரலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஓவர்லே வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணிங்களா இருந்தால் அழகாக அவுட் புட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஓவர்லே மேக் பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மேக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் மேக் பண்ண போகிறீங்களோ கீழே உங்கள் சேனல் நேம், உங்கள் லைவ் எத்தனை மணிக்கு போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் ஓவர்லேஸை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை என்கிட்ட கேட்டுக்கோங்க. அந்த நேரத்தில் நான் வந்து இருந்தேன், அவைலபிளாக இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி அதுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. டாடா, சி யூ, பை பை.